சன்னி லியோனை இந்த பசங்க எப்படி பாய பிளந்து பார்த்தாங்க. இன்றைக்கு சன்னி லியோனை யாராவது பார்ப்பார்களா? பார்க்க தோணாது. தூண்டலில் புதுசா தேட ஆரம்பிச்சா இதுக்கு முடிவே இல்லாம போயிடும். இனிதான் மெயின் மேட்டர் இருக்கு. எனக்கு திருமணம் ஆக போகுது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அண்மை முழுசா இருக்கா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி எல்லாம் இனி யாரும் யோசிக்க கூடாது. நான் உங்களோட மனதையும் உடலையும் முழுதாக ஒரு நல்ல ஆன்மகனாக தயார் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சோ இயற்கையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல வேலையும் செய்யணும். இந்த மாத்திரை எதுக்கு தெரியுமா? எனக்கு வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப பயமா இருக்கு, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்று ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். உண்மையை சொல்லணும் என்றால் நான் அவருக்காக தான் இப்படி ஒரு வீடியோ செய்யணும் என்று தோணுச்சு. இது போல பிரச்சனை இருப்பவர்கள் கட்டாயம் இதை சாப்பிடலாம். இந்தியாவை பொறுத்தவரை இங்கே கிடைக்கும் மூலிகைகளை பற்றி உங்களுக்கே தெரிந்திருக்கும். சைனீஸ் ஹேர்பால் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஞ்சலிகா சினான்சிஸ், லெகியோஸ்டிகம் சென்சிங் ஹார்ட், ஃபோலியம் கிங்கோ விலோபி, சீரியம் ஃப்ரூட், ட்ரிபுலஸ் டெரஸ்ட்ரிஸ், மொரிண்டா அஃபிசினாலிஸ், ஹெர்பாஸ் சிஸ்டான்ச், சீமன் கஸ்கடே, ஜின்செங், லிசியம் போர்பரம், கிம்ஃபேரியா, போர்வெப்ளோரா, பெனாக்ஸ் நோட்டா ஜின்செங். எஸ், இவை அனைத்துமே சீனா மற்றும் கொரியாவில் விளையும் மூலிகைகள். இவை ஆண்மை குறைவிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடப்பாவிகளா, எங்க ஊர்ல இருக்கிற முருங்கைக்காயை தின்னுட்டே நாங்க விதவிதமா பிள்ளை குட்டியை பெத்து போட்டோம். ஆனா நீங்க எங்களை விட முன்னேறி போய் எப்படி மக்கள் தொகைய பெருக்குனீங்க என்று இப்ப தாண்டா தெரியுது. அப்புறம் இப்படி மூலிகை அடிச்சா அப்புறம் டெய்லி மேட்டர் பண்ணாம எப்படிடா தூங்க முடியும்? சரி, நம்ம மேட்டருக்கு வரும். நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல எந்த மூலிகை நல்லா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து நான் ஒரு நல்ல பிராண்ட் உங்களுக்காக சொல்றேன். அதை சாப்பிட்டா என்ன ஆகும் அதுதானே உங்கள் கேள்வி. 1 மில்லிமீட்டர் அளவில் உள்ள ஆணூறு பின் நுண்ணிய ரத்த குழாய் பகுதிகளில் நைட்ரிக் ஆக்சைடுகள் வெளியிடப்படும் போது அவை நரம்புகளின் கொழுப்பு அடைப்புகள் நீங்கி ரிலாக்ஸ் ஆகி விரிவடைய செய்கின்றது. இதனால் ஆணுறுப்பில் ரத்தம் சீராக பாய்வதால் முழு விரைப்பு தன்மை அடைகிறது. மாத்திரை எடுத்துக்கொண்ட சில மணி நேரத்தில் ஆணுறுப்பு கடினமாவதை நீங்க உணரலாம். அப்படி உறவு கொள்ளும் போது கடினத்தன்மை அதிகமாவதை நீங்கள் உணரலாம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதோ இல்லையோ உங்க மனைவிக்கு வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். ஆணுறுப்பின் நரம்புகளை விரிவடைய செய்வதால் பகுதி ரிலாக்ஸ் ஆகிறது. இதனால் இந்துவை நீங்க நினைச்ச நேரத்தில் வெளியேற்றிக் கொள்ளலாம். குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. இம்மருந்தை எடுத்துக் கொள்ளும் போது மது அருந்தவோ புகைப்பழக்கமோ இருக்கக்கூடாது. இதய நோய்க்கு ஆஸ்பிரின் போன்ற மாத்திரையை சாப்பிடுபவர்கள் மற்றும் பிபி மாத்திரை சாப்பிடுபவர்கள் இந்த கேப்சூல் சாப்பிடக்கூடாது. திருமணமாக போகிற மாப்பிள்ளையா நீங்க? ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட நான் சொல்லியே தீரணும். ஆனா அதற்கு முன்பு நாம் இன்று கண்டென்ட் பற்றி பார்த்துட்டு வீடியோ இங்கில அதை பற்றி சொல்றேன். விட்டு படம் பார்ப்பதால் ஆண்மை அதிகரிக்குமா? உங்களில் பலருக்கு இந்த சந்தேகம் இருக்குதானே? பொதுவா நீங்க அந்த படம் பார்க்கும் போது உடம்பு முழுக்க ஏதோ பவர் ஏறுவது போல சுறுசுறு என்று இருக்கா? அக்கம் பக்கம் என்ன நடக்குது என்று தெரியாத அளவிற்கு மெய்மறந்து போறீங்களா? அப்ப உங்க உடலில் என்ன நடக்குது? நாசா சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் நடத்திய ஒரு ஆய்வை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்று விளக்கமா சொல்ல போகிறேன். இதை கேட்டு நீங்க சிரிக்கலாம், ஆனா நீங்க ஆழமா சிந்திக்கணும். இவங்க என்ன ஆய்வு பண்ணிருக்காங்க தெரியுமா? 20 வயசு பசங்களை 60 நிமிடம் ஓடக்கூடிய அந்த மாதிரி படங்களை பார்க்க செய்து அப்போது அவர்கள் உடம்பில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்று ஆய்வு பண்ணி இருக்காங்க. பொதுவா ஆண்களுக்கு அரௌண்ட் 500 mg பர் ரியல் இருக்கும் டெஸ்டோஸ்டெரோன் அளவு 35% வரை அதிகரித்துள்ளது. ஓ மை காட், இப்படியெல்லாம் கூடவா நடக்கும்? இத்தனை நாளா இது தெரியாம போச்சே. என்ன தல இப்படித்தானே யோசிக்கிற? கொஞ்சம் ஒரு தல முழுதா கேட்டுட்டு அப்புறமா வச்சுக்கலாம். நம்ம பஞ்சாயத்த என்ன பண்றது, எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வரதான் செய்யுது. பார்க்கலாம் பார்க்கலாம், சிரிக்காம சொல்றேனா என்று பார்க்கலாம். சரி, அந்த படம் பார்க்க வச்ச அந்த மேட்டருக்கு வருவோம். அந்த படம் 60 நிமிடம் ஓடக்கூடிய படம். படம் ஆரம்பித்து 15வது நிமிடத்தில் இருந்து பசங்களுக்கு நல்ல சுரக்க ஆரம்பித்து இருக்கு. அதிலிருந்து 60 நிமிடம் வரை சுரத்தி அதிகரித்து கொண்டே போச்சு. படம் பார்த்து முடிச்ச பிறகு அவங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் 6
முடிக்க வேண்டியதை முடிக்க விடாம பண்ணிட்டீங்களேடா. ஐயோ பாவம். சரி சரி, நம்ம சொல்ல வந்த தகவலுக்கு வருவோம். இதே போல அவர்களை ஜிம்மிற்கு அழைத்து சென்று அங்கே பயிற்சி செய்ய வைத்து மீண்டும் எடுத்திருக்காங்க. அங்கே இதை விட அதிகமா இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. 40% வரை அதிகமாக இருக்கு என்று ஆய்வு சொல்கிறது. சரி சரி, இதுவரை நல்ல விதமான செய்தியை கேட்ட உங்களுக்கு இனிதான் சங்கு ஊதும் செய்தி காத்துட்டு இருக்கு. இந்த இரண்டு வரியை படிப்பதற்குள்ள சிரிப்பு வராம பேச நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ, அது எனக்கு தான் தெரியும். சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். பொதுவா ஆண்களுக்கு எது இன்பத்தை கொடுக்கிறது? எஸ், இரண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு தூண்டுதல், இரண்டாவது தொடுதல். தூண்டுதலும் தொடுதலும் தான் பசங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். இதுல என்ன பிரச்சனை என்றால், ஒரு முறை தூண்டப்பட்ட அணுகுமுறை அடுத்த முறை பிடிக்காது. புதுசா எதையாவது ஒன்றை மனசு தேடும். புதிதாக ஒன்றை கண்டவுடன் இதுதான் நம்மை நல்லா தூண்டுது என்று நினைச்சா ரெண்டு நாளில் அது போரடித்து போயிடும். உதாரணத்துக்கு, சன்னிலியோனை இந்த பசங்க எப்படி பாய பிளந்து பார்த்தாங்க. இன்றைக்கு சன்னிலியோனை யாராவது பார்ப்பார்களா? பார்க்க தோணாது. தூண்டலில் புதுசா தேட ஆரம்பிச்சா இதுக்கு முடிவே இல்லாம போயிடும். இனிதான் மெயின் மேட்டர் இருக்கு. ஒரு 25 உலகத்தில் உள்ள பெண்களையும் ஆராய்ச்சி செஞ்சு, சும்மா இல்லங்க, அதுல பேகச்செடி வாங்குற வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு எல்லாவித தூண்டுதல்களையும் அனுபவித்து இனி தூண்டுவதற்கு எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் பார்த்தாச்சு என்கிற மனநிலையில் திருமணம் செஞ்சுக்க போனா உணர்வு வராது. அதுதான் எப்படியெல்லாம் தூண்டப்படணுமோ அப்படியெல்லாம் தூண்டியாச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, தூண்டுதல் இருந்தால்தான் உறவில் பிடிப்பு வரும். இதனால் அதீத தூண்டுதலை மனைவியிடம் இருந்து எதிர்பார்ப்பாங்க. அவளுக்கு என்ன தெரியும், இவனோட மனநிலை எப்படி இருக்கும் என்று அவளுக்கு எப்படி தெரியும். இதனால் இவன் எதிர்பார்ப்பதை அவள் செய்ய மாட்டான். அது மட்டும் இல்லங்க, படத்துல எப்படி தூண்டுவதற்கு தேடினானோ அதே போல மனைவியிடம் கொஞ்ச நாள் தேடுவான். அதற்கு பிறகு அதுவும் அழுத்து போயிடும். தூண்டுதலில் எப்படி கலர் கலரா தேடினார்களோ அதே போல இப்ப தீண்டுதலிலும் கலர் கலரா தேட ஆரம்பிக்கும். தூண்டலில் கலர் கலரா தேடினால் உனக்கு வீடியோ கிடைக்கும். ஆனா தொடுதலில் கலர் கலரா தேட ஆரம்பிச்சா உங்க மனைவியோட நிலைமை ரொம்ப பரிதாபமா போகும். இதற்கு என்னதான் வழி? ஆசை வந்தா அதை பொறுமையா வச்சு செஞ்சா 50 வரை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். உனக்குதான் 50 வரை ஆண்மை இருக்க போகுதுல்ல. அப்புறம் இவ்வளவு அவசரப்பட்ட எல்லாத்தையும் 25 பார்த்து தீட்டிடணும் என்று ஏன் நினைக்கிறீங்க? இன்று முதல் ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3 வரை நான் எந்த படமும் பார்க்க மாட்டேன். பிறகு 5 வரை எந்த படங்களும் பார்க்க மாட்டேன். பிறகு 1 வரை எந்த படமும் பார்க்க மாட்டேன். இல்ல இல்ல, என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது என்று நினைப்பவர்கள், நான் அந்த சைட்ல 5 மேல இருக்க மாட்டேன் என்று குறைந்தபட்ச நேரத்தையாவது குறைத்துக் கொள்ளுங்க. அதற்குள்ள நீங்க போனா பிறகு அம்மா யாரு, அக்கா யாரு, தங்கை யாரு, பக்கத்து வீட்டு பொண்ணு யாரு, தோழி யாரு, இறுதியா மனைவி யாரு, இப்படி பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் மூளை சிந்திக்கும். பிகாஸ் அந்த சைட்ல இது போல தரம் கெட்ட உறவு முறையில் தான் அதிகமா வீடியோ இருக்கு. அதனால்தான் உங்க மூளை தரக்கிட்ட செயல்களை செய்ய தூண்டும். இந்த வீடியோவில் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தொடுதல் மற்றும் தூண்டுதல், இந்த வார்த்தையில் எவ்வளவு பெரிய தகவல் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நான் சும்மா சொல்லலைங்க. நான் சொல்வது புரிந்ததா? படம் பார்ப்பது உடலுக்கு நல்லதுதான். ஏன் நீங்க உங்க மனைவி கூட உட்கார்ந்து சேர்ந்து பாக்கலாம். எஸ், ஒரு 10 ஆகிட்டா ஒரே நபர் கூட பண்ணி 2 போர் அடிக்கும். அது தூண்டுதல் இன்பம் சுத்தமா 2 இருக்காது. தூண்டுதல் இல்லைனா தொடுதலிலும் ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. சோ தூண்டுதல் இன்பம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் படம் பார்த்து பண்ணிக்கலாம். ஆனா அதை எப்படி கையாளணும்? எஸ், அனைத்தையும் அளவோடு வைத்தா ஆயுள் முழுக்க பலன் பெறலாம். இந்த பெஞ்ச் நல்லா இருக்குல்ல. ஒரு முக்கியமான தகவலை சொல்லணும் என்று சொன்னேன்ல, அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? போன வாரம் 600 பள்ளமாக சீனா மூலிகை மருந்து பற்றி சொல்லியிருந்தேன். அதை வாங்கி சாப்பிடுங்க என்று சொல்லியிருந்தேன். என்னோட பேச்சை நம்பி நிறைய பேர் வாங்கினாங்க. வாங்கினது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஸ்டாக் காலியாகும் அளவிற்கு அதை போட்டு மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. இதற்கு முன்னால் ஒரு டேப்லெட் சொன்னேன், கொய்யால, அதையும் போய் ஒட்டு மொத்தமா காலி பண்ணி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக்கிட்டீங்க. ரொம்ப நல்ல பசங்க.